அழுத்தம் கொடுத்த ஆறாவது நடந்தது என்ன அதிர்ச்சி தகவல். இதோ நிகழ்ச்சி ஆரம்பித்த நாள் முதலே ஓர் வாழைப்பழத்தை கேட்டதில் தொடங்கி இன்று வரை குட்டித்தனமும் சுட்டித்தனமும் நிறைந்த குழந்தை பிள்ளையாக நடித்துக் கொண்டிருக்கின்றார் ஓவியா. ஆனால் ஆரவுடன் நின்று காதலில் வசப்பட்டாரோ அன்று முதல் இன்று வரை அவருடைய குணாதிசயமே மாறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் ஓர் அதிர்ச்சி தகவலும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. ஆரவ் ஓவியாவுக்கு முத்தம் கொடுத்திருக்கின்றார். ஆம், இந்த தகவலை ஓவியாவை பகிரங்கமாக அனைவர் மத்தியிலும் கேட்க பதில் கூற முடியாமல் திக்கித்திணறி நின்றார் ஆரவ். ஏன், எப்போது, எங்கே நடந்தது, இதை மட்டும் ஏன் காண்பிக்காமல் விட்டார்கள்? இந்த அதிர்ச்சி தகவல்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை ஓவியா பொய் கூறுகின்றாரா? ஏனென்றால் அவர் கூறும் பொழுது அடிக்கடி அழுவது போன்று சிரிக்கின்றார், சிரிப்பது போன்று அழுகின்றார். இவ்வாறு அடிக்கடி மாற்றி மாற்றி செய்வதை பார்த்த பிந்து, நீ நடிக்கின்றாய், உண்மையை கூறு, உன்னை எனக்கு நன்றாக தெரியும், இப்படி செய்வள் நீ இல்லை, ஏன், எதற்காக இந்த மாற்றம் என்று கேட்கின்றார். அதற்கு, காதல் என்று வந்துவிட்டாலே என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, நான் அந்த விடயத்தில் வீக் என்று கூறுகின்றார் ஓவியா. இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மாயங்களையும் மர்மங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வார இறுதி வரை காத்திருக்க வேண்டும். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து அவர் ஒருவேளை இதற்கான பதில்களை கூறுவார் என்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் மற்றும் தமிழ் சினிமா செய்திகள், அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.